உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. ஜெம் ஆஃப் எ பர்சன் அஜித், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ராமாஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது வீடியோ கேமரா எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து நான் தான் அஜித்னா அப்படி வந்தாங்க. ஹூ ஆர் யூ? வி ஆர் ஃப்ரம் ப்ரெஸ் மேபி. ஸோ இல்லை, வி வாண்ட் டு டேக் திஸ் திங். வி ஆர் ஓனர் ஆஃப் தி ஸ்டுடியோ. நீ ஓனராகவே இருக்கலாம், ஓனருடைய டிவியாக இருக்கலாம், ஆனால் இப்போது நாங்கள் வாடகை கொடுத்து இந்த இடத்துல ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நீ கேட்காமல் கொள்ளாமல் வர வந்துட்டு நீ பாட்டு எங்கே ஷூட்டிங் எப்படி எடுக்கணும்? அவுட். நாங்கள்லாம் வந்து அவங்க டிவி கிடைக்கு, அவங்க டிவி ராமோஜி ஃபிலிம் சிட்டினா ராமோஜி, அவங்களது நிறைய சேனல்ஸ் இருக்கு, இடிவிலேருந்து தான் வராங்க. நாங்கள் ஷூட் பண்ணுறதை அவங்க எடுக்கிறாங்களாம், பர்மிஷன் வாங்கலாம், ஒன்றே வாங்கல. வெளியே போனால் தான் நான் ஷார்ட் நடிப்பேன்ட்டு, அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆள். அதே சமயத்தில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனிவான ஒரு ஆளாக இருப்பார். ஒரு ஒரு எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும், ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும் போய் அவங்கள போய் வண்டியில் போட்டுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறது, ஹெல்ப் பண்ணுறது, அதில் பண்ணுவார். ரொம்ப ஸ்ட்ரெயிட், தனக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதில் வந்து இவன் எப்படி நினைப்பானோ, அவன் அப்படி நினைப்பானோ, எதுவுமே யார் என்ன நினச்சா என்ன, நான் எனக்கு கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கேன், நான் கரெக்டாக வாழ்ந்துட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது தப்பு அப்படின்னு பேசுகிறவர் தான், அப்படின்னு வாழ்கிறவர் தான். எனக்கு இந்த வில்லன் வரலாறு ரெண்டு படத்துலேயும் ஒரு ஷாட்டு கூட, எதுக்கு சார் அந்த ஷாட்டு, இதில் இது ஏன் இப்படி மாற்றிக்கூடாதா அப்படின்னு ஒரு இடத்துலையும் ரெண்டு படத்துலையும் சொன்னதே இல்லை. சொன்னாத டவுட்டு கூட கேட்காத ஒரே ஒரு ஹீரோ. கதை முதல்ல சொல்லவுடனே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சொல்கிறோம், அதோட அவுட்ல அவ்வளோதான். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஏன் இதை கேட்குறாங்க அப்படின்றது நான் அதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்க இமேஜுக்கு எதோ வந்துன்னா அவங்க கேட்கணும், அவங்க இன்வால்மெண்ட் இருக்கணும். இவருக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னு இல்லை, அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணும்? இதே அஜித் வந்து எல்லாரோடையும் அப்படி இருக்காருன்னு கிடையாது. ஒரு ப்ரூவ்டு டைரக்டர், ப்ரூவன் டைரக்டர் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் மற்ற டைரக்டர்ஸ்கிட்ட அவர் கேட்பாருன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்னென்னமோ கேட்கவே இல்லை, ஒரு ஷார்ட்டு கூட கேட்கல. ஏதாவது ஒன்று நடிச்சு காமிச்சேன்னா 100 வாட்டி நடிச்சு காமிங்க சார் அப்படின்னு, ரெண்டு வாட்டி பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணணும்னு நினைப்பாப்புல. டெடிக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அவர் இப்போ கண்டினியூஸாக பிஸியாக இருக்கார், பட் இந்த படத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபெட்ரேஷனில் ஆர்டர். அப்போ ஃபெட்ரேஷன் வரைக்கும் போச்சு வரலாறு, ஆர்டர் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் நீ வந்து அடுத்த படம் பண்ணணும். சரின்னு ஒத்துட்டு கையெழுத்து போட்டு வந்தாச்சு. என்ன கூப்பிட்றாப்புல சார், இன்னும் எவ்வளோ நாள் சார்? கிளைமேக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்ப்பா, நான் ட்ரிபிள் ரோல், ஃபைட்டு ப்ளஸ் ஃப்ளாஷ்பேக்கு, ஏன்னா லீடு எண்டு ப்ளஸ் எண்டு சீன் எல்லாம் இருக்கும். ஒரு 15 டேஸ் வேணுமா அப்படின்னு தயவு செய்து சொல்கிறாங்க. இருங்க, என்கிட்ட 15 டேஸ் இல்லை, நான் இப்படி அப்படி மேனேஜ் பண்ணி ஒரு வாரம் கொடுக்க, 7 டேஸ் தான் கொடுக்க முடியும், எப்படியாவது முடிச்சிருங்க அப்படின்னு. அப்பா 15 நாள் ஒர்க்கு எப்படிப்பா 7 நாளில் பண்ண முடியும்? டே நைட் பண்ணுவோம் அப்படின்னு. டே நைட் பண்ணால் ஆர்டிஸ்ட் விடுங்க சார், நான் பார்த்துக்குறேன். நீ நம்ப மாட்டீங்க, காலம்பரம் 7 மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறோம், நைட்டு போகுது, மறுநாள் காலம்பரம் 7 மணிக்கு வீட்டுக்கு போய் பல் தேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து இப்படியே ஆரம்பிக்கிறோம். 7 நாள் விடாமல், தூக்கமே இல்லாமல் ஒரு ஹீரோ வரலாறு பண்ணும்போது அவருக்கு என்ன மார்க்கெட்டு? நல்ல மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட். ஒரு ஹீரோ அப்படி பண்ணுறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நீங்கள் சொல்ல பார்த்தா 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுருப்பாரு. 24 மணி நேரம் சார், 23 மணி நேரம், 1 மணி நேரம் கூட வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு வருவார். அதில் இன்னொரு மேட்டர் என்னென்னா, நானும் அவங்க கூட அப்படி ஒர்க் பண்ணுறோம். காலையிலேருந்து சீன்ஸ் எடுப்போம், ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு வந்து ஃபைட் ஆரம்பிப்போம். இந்த ஃபைட் பண்ணுற கரல் கண்ணன் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணோம். அவனுக்கு திடீர்னு இந்த டேட் கேட்டான், ஏன்னா கண்டினியூஸாக என் படங்கள்லாம் பண்ணியிருந்தான். அஜித்தும் ஓகே என்னப்பில்ல, அவன் வந்து ஹைதராபாத்தில் டே ஷூட்டிங் அவன் ஒத்துக்கிட்டான். அவன் நான் ஓகே, நான் இது விடமாட்டேன், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கடல் கண்ணை வந்து காலம்பரம் அங்கே ஷூட்டிங் பண்ணிட்டு ஈவினிங் 6 மணி ஃப்ளைட்டு முடிச்சு இங்கே வந்து நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வெடிகாலம்பரம் மறுபடியும் 6 மணி ஃப்ளைட்டில் ஹைதராபாத் போயிட்டு அங்கே டே முடிச்சுட்டு மறுபடியும் நைட் ஷூட் வருவான். இங்கே
நானும் அஜித்தும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்த யூனிட் போகிறேன். 7 நாள் கண்டினியூஸ் நான் 3 நாள்லாம் அவங்க பண்ணியிருக்கேன். ஊர் மரியாதையில் சேர்மனில் ஒவ்வொரு படத்துலையும் 2 நாள் 3 நாள்லாம் வந்து த்ரூ அவுட் த டே அண்ட் நைட் பண்ணுவோம். வரலாறு படத்தில் 7 நாள் விடாமல் சார் அப்படி உட்காந்துருக்கும் போது நான் வந்து இந்த ஃபைட் பண்ணும்போது எனக்கு இருக்கும் அப்படி. ஆனால் நான் இருக்கணும், ஏன்னா அது ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபைட்டு. அப்போ புதுசாக வந்து ஏதாவது ஷார்ட்லாம் எடுக்கலாமான்ட்டு சிஜிக்காரங்கிட்டலாம் நான் வந்து கோவர்தன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை வச்சு நான் இதெல்லாம் பிளான் பண்ணணும். அந்த ஃபைட்டு பண்ணும்போது அப்படியே இருக்கும், அப்படியே என்னை யாரும் தொந்தரவு பண்ணாமல் அஜித்தே சொல்லப்பில்ல அவருக்கு ஒன்றும் தூங்கிட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஏய் சைலண்டாக வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேப்பில்ல. நான் அப்படியே டக்கு நானாக எழுந்தால் டக்குன்னு வந்து என்ன சின்ன எல்லாம் சைலண்ட் என்ன இல்லை இல்லை சார் அவர் தான் சொல்லிட்டாரு தெரியும் வேலை நடக்கலையா சைலண்டாக இருந்தாலும் நடக்காது எடு எடுன்னு சொல்லிட்டு அப்படி போவோம். ஸோ ட்ரிபிள் ரோல் ஃபைட்டு அந்த இது இதில் என்ன ஆச்சு, எண்டு ஷாட்டு எண்டு வந்து ஹீரோ வேலேருந்து ஒருத்தன் ஷூட் பண்ணுவான், அப்பா கேரக்டர் துப்பாக்கி இது வாங்கி அப்படியே பறந்து கீழே விழணும் டங்குன்னு விழணும். அது விழணும்னா மீனோ ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது திடீர்னு என்ன கட் 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 அப்படின்னு சொல்லிட்டு கனல் கண்ணை என்ன பண்ணேன் டே தெர்மாக்கோல் கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டெல்லாம் எடுத்துட்டு தெர்மாக்கோல் கீழே போட்டோம். அது நல்லா பரவாயில்ல பரவாயில்ல வேணாம் அப்படின்னு அது ஷூட் பண்ணால் டங்குன்னு அப்படியே அப்படி பறந்து போய் விழணும் சார், பறந்து போய் பின்னாடி விழணும். விழும்போது டங்குன்னு தலையில் அடிபட்டுது, படுத்துட்டு அப்படியே படுத்துட்டாப்பில்ல. எல்லோரும் கிளாப்ஸ் அடித்தாங்க நல்லா பிரமாமா பண்ணாப்பிலான்ட்டு, கிளாப் செஞ்சு எழுந்துக்கவே இல்லை, எல்லாம் அப்படியே பயந்துட்டோம். இல்லை ஏற்கனவே அவருக்கு கொஞ்சம் பேக் போன பெயின்லாம் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல அது இதாக வச்சுன்னு எனக்கு என்ன பயம்னா எனக்கு சரத்குமார் ஞாபகம், கழுத்து எடுக்க மாட்டார், கண்ணை மட்டும் திறக்கிறாரு, கழுத்து எடுக்கவே முடியல அவரால், கழுத்து எடுக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சரத்குமார் கழுத்துக்கு ஏதாவது உடஞ்சி போச்சான்னு ஒரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ண எல்லாம் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்கன்னு சொல்லிட்டு அவன் கண்ணல் கண்ணை முரட்டுத்தனமாக இதை பண்ண அதை பண்ணுறான் அப்படின்றான். நோ அப்படியே ஃபோன் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான் டாக்டருக்கு, ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி இது ஆச்சு எழுந்துக்க முடியலன்னு, ஒன்றும் இல்லை நீங்கள் ஐஸ் பேக் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் பண்ணிவிட்டு அப்புறமா மூவ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஐஸ் பேக் கொண்டு வந்து பின்னாடி கழுத்துக்கிட்ட கொஞ்சம் வச்சு இந்த முதுகுக்கிட்ட இருக்கா வச்சு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க அப்படி எழுந்த பாருங்கள், அப்படி இல்லைன்னா அப்படியே எவ்வளோ இதுவோ ஆம்புலன்ஸில் வர முடியுமோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டார். அவர் அந்த ஐஸ் பேக் வச்சு ஒரு 10 மினிட்ஸில் அப்படி மெல்ல அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க தெரியுது, ஏன்னா நிறைய விழுந்து அடிபட்டு இதை பண்ணியெல்லாம் பண்ணியிருக்காப்பில்ல, இது இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாம் டவுட்டில் தான் எழுந்துக்கல, ஏன்னா அந்த பெயினில் அது எந்த பெயினும் எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தோன்னா அது ஆர்டினரி இது தான் அப்படின்றதுனால அந்த பெயினை கழுத்து தூக்கி பார்த்துட்டு டக்குன்னு ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஆர்ட் அப்படின்றாப்புல இவன் அதெல்லாம் பயப்படுத்திட்டு நின்னா விளையாடுற அப்படி இவர் முதல்ல நல்லா ஆகணும் நம்பர் ஒன் வேண்டிக்கணும். ஏன் 7 நாள் கண்டினியூ 7வது நாள் சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.